वेलकम टू मित्रा एसएम चैनल नम्म इनकी अच्छे इनकी यदि सेयलाम यदि कोडुकलाम यदि वांगलाम अप्पडिंगरदा नम्म पाक्कलाम अच्छयम अप्पडिंगराल कुरैविल्लादधु एन्रु पोरुल अच्छेतिधु एन्रु यदि सेयदालुम पन्मडंगु पेरुगुम अप्पडिंगरदु ऐतिहासम इन्द अच्छेतिधि अप्पडिंगरदु रोम्ब रोम्ब विशेषमान अच्छेतिधि अच्छे तिदि அப்படின்றது மணிமேகலையிடம் அச்சே பாத்திரம் கிடைத்த நாளாக நமக்கு தெரியும் ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படினா திருமாலின் 10 அவதாரமான பரசுராமன் அவதரித்த நாளாக அன்றே தினம் இருக்கிறது எனவே நாம் அச்சே திருதி என்று அன்றே தினம் நாம் அச்சே திருதி என்று தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்று நம் மூதாதையர்கள் நம்மிடம் சொல்கிறார்கள் புண்ணியம் வளர வேண்டும் என்று சொன்னால் தானம் தர்மங்கள் மூலமாக மட்டும்தான் நமக்கு வளரும் தானம் தர்மங்கள் மூலமாக தான் நமக்கு ஆடை ஆபரணம் தங்கம் வெள்ளி முதலிய நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனால் வந்து நாம் அதை தவறாக புரிந்து கொண்டு அன்று நகை எடுத்தால் தான் நல்லது என்று நாம் நினைக்கின்றோம் அது தவறான ஒரு விஷயம் அன்றைய தினம் நகை எடுத்தால் தான் குரு பகவானுக்கு லோகம் குரு பகவானுக்கு தங்க நகை பிடிக்கும் என்று நாம் அன்றைய தினம் குரு பகவானுக்கு பிடிக்கும் என்று நாம் எடுக்கின்றோம் அதே மாதிரி மகாலட்சுமியுடைய அம்சம் என்று நாம் எடுக்கின்றோம் இதெல்லாம் நமக்கு எளிதாக கிடைக்க வேண்டும் என்றால் நாம் தான தர்மங்கள் தான் அதிகமாக நாம் செய்ய வேண்டும் அன்றைய தினம் தானம் செய்ய வேண்டும் தவ வழிபாடுகள் செய்ய வேண்டும் அச்சே திருதி என்று அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டின் முன் மாவிலை தோரணம் கட்டி வீட்டின் முன் விளக்கேற்றிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் அன்றைய தினம் பசுவிற்கு இரண்டு வாழைப்பழமாவது நாம் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் பறவைகளுக்கு தானம் கொடுக்கலாம் தண்ணீர் ஊற்றி வைக்கலாம் பசியில் வருவோருக்கு தானம் செய்யலாம் அன்றைய தினம் இப்படி நாம் செய்தால் என்ன நமக்கு கிடைக்கும் என்றால் ஒவ்வொரு அச்சே திதிக்கும் தவறாமல் நாம் தானம் செய்தால் மறுபிறவியில் நம் அரசனுக்கு இணையான செல்வந்தராக பிறப்போம் என்பது ஐதீகம் இவை எல்லாமே நாம் கொடுப்பதன் மூலமாகவும் வளரும் என்று ஐதீகம் கூறுகிறது அதுபோல நம் அச்சே திதி அன்று என்னென்ன வாங்கலாம் அப்படின்றால் கல்லுப்பு வாங்கணும் கல்லுப்பு மகாலட்சுமியினுடைய அம்சம் அது இந்த அச்சே திதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால் காலையில் 6-7 சுக்கர ஓரை நேரத்தில் கல்லுப்பு வாங்கினால் ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைய தினம் கல்லுப்பு விரலி மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் இல்லை வேண்டாம் என்றால் நீங்கள் குண்டு மஞ்சளாவது அன்றைய தினம் வாங்க வேண்டும் நீங்கள் என்னதான் நகை எடுத்தாலும் அன்றைய தினம் கல்லுப்பும் விரலி மஞ்சளும் கண்டிப்பாக வாங்க வேண்டும் அன்றைய தினம் ஒரு சுமங்கலிக்காவது நாம் பூ மஞ்சள் கயிறு மஞ்சள் குண்டு மஞ்சள் கிழங்கு கொடுங்க விரலி மஞ்சள் கொடுக்காதீர்கள் குண்டு மஞ்சள் கிழங்கு வாழைப்பழம் முடிந்தால் உங்களால் முடிந்தால் வாழைப்பழம் வைத்து கொடுக்கலாம் ஒருவருக்காது இதை நாம் தானம் கொடுக்க வேண்டும் ஒருவருக்காது அன்று கொடுத்தால் மகாலட்சுமி மனமாற நம்மளை ஆசீர்வதிப்பாள் என்பது ஐதீகமாக இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க